மனுஷன் தன்னை படைத்த கடவுளுக்காக 1000 கோயில்களை கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த நிலையில் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் கம்பீரமாகவும் புனிதமாகவும் திகழ்கிற இந்தியாவோட பழமையான 20 கோயில்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக உயர்ந்த கட்டிட கலைகளை கொண்ட நாடு இந்தியா. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை உடைய நாடும் இந்தியா தான். நம்ம இந்தியாவில் மிக பழமையான மதங்கள், அற்புதமான கோயில்களை காண முடியும். அந்த வகையில் முதலாவதாக அம்பர்நாத் கோயில், இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அம்பரீஸ்வரர் சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. கிபி 1060 மன்னர் சித்தராஜா அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில். இருந்தாலும் புராணங்கள் படி பாண்டவர்களால் ஒரே கல்லில் கட்டப்பட்டது இந்த கோவில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துகிட்ருக்கு. இரண்டாவதாக தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கிற பிரகதீஸ்வரர் சிவன் கோவில். இந்தியாவில் இருக்கிற பழங்கால கோவில்களில் இந்த தஞ்சை பெரிய கோவிலும் ஒன்று. இது கிபி 1010 மன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவிலாகும். மூன்றாவதாக கைலாசா கோவில். இந்தியாவில் இருக்கிற குடைவரை கோவில்கள் மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் மிக பெரிய கோவில்களில் ஒன்று. இந்த கோவில் ஒரே பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதோட கிபி 8 இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களோட கட்டிடக்கலையை தடயங்களாக வச்சு பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. நான்காவதாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாமல்லபுரம் கடற்கரை கோவில். இந்த கோவில் வங்காள விரிகுடாவை எதிர்நோக்கி அமைஞ்சிருப்பதனால கடற்கரை கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. தென்னிந்தியாவில் மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடக்கலைகளை கொண்ட கோவில்களில் இதுவும் ஒன்று. கிபி 700 நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும். ஐந்தாவதாக குஜராத்தில் அமைஞ்சிருக்கிற சோம்நாத் கோவில், இது சிவனுக்காக கட்டப்பட்ட கோவிலாகும். இது 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குது. முதன் முதலில் ஷியூனா மரபுப்படி இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல முறை தாக்குதல் நடத்தப்பட்டும் மீண்டும் மீண்டும் இந்த கோவில் சீர்படுத்தப்பட்டும் வருது. கடைசியாக மன்னர் கஜினி முகமது வாழ கிபி 1024 இந்த கோவில் சிதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்தபடியாக ஆறாவதாக சென்னகேசவ ஆலயம். இந்த கோவில் கர்நாடகா மாநிலத்தில் பேலூரில் யாக்காச்சி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஹோசல பேரரசினால் கிபி 10 or 11 இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு பகவானுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோவில் சோப்புக்கல்லினால் கட்டப்பட்டது. ஏழாவதாக கேதார்நாத் ஆலயம், இது சிவனுக்காக கட்டப்பட்டது. இதனுடைய ஆண்டுக்காலம் இன்னும் சரிவர தெரியவில்லை. இருந்தாலும் ஆதி சங்கராச்சாரியர் இந்த கோவிலை பார்வையிட்ட பிறகு கிபி 800 இந்த கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இந்த ஸ்தலம் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குது. எட்டாவதாக சோழர்களால் கட்டப்பட்ட ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம், இது கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. 9 கட்டப்பட்ட இந்த கோவில் அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குது. 12 ஒரு முறை கொண்டாடப்படும் மகாமகம் இங்கு சிறப்பான விழாவாக கருதப்படுது. 9 பிரம்மாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக சில கோயில்களில் ஒன்று ஜெகத் பிரம்மா கோவில், இது ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மா கோவில் 2000 பழமையானது அப்படின்னு நம்பப்படுது. 10 வரதராஜ பெருமாள் ஆலயம், இந்த கோவிலில் அத்தி வரதர் இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குது. காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் சோழர்களால் 11 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 11 கோவிலாக பாதாமி குடைவரை கோவில், இது இந்து சமண மற்றும் பௌத்த மதங்களை உள்ளடக்கிய கோவிலாக அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் இந்தியாவில் இருக்கிற பழமை வாய்ந்த கோவில்களோட பிரதிபலிப்பை வெளிப்படுத்துது. இந்த கோவில் கிபி 600 சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டது. 12 உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பத்ரிநாத் கோவில் விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்டது. இந்த கோவில் 4 புனித ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குது.
கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் இந்து மத கோவிலாக மாற்றும் வரை இந்த ஸ்தலம் புத்த ஆலயமாக விளங்கியிருக்கு. 13வது கோவிலாக ஒடிசா புவனேஸ்வரில் அமைந்துள்ள லிங்கராஜா கோவில், இது மிகவும் பழமையான மிக பெரிய கோவில்களில் ஒன்று. அதன் பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டு சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாக விளங்குது. கலிங்க கட்டிடக்கலையின் சின்னமான இந்த கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்தபடியாக 14வது கோவிலாக இருக்கிறது விருபாக்ஷா கோவில். இது கர்நாடகா மாநிலத்தில் ஹம்பியில் தும்பபத்ரா ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 15வதாக குஜராத்தில் அமைந்துள்ள துவாரகாதீஸ்வரர் ஆலயம், இது 4 புனித ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குது. திருமாலோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிற இந்த ஸ்தலம் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமலிசை ஆழ்வார், ஆண்டாள் ஆகிய 5 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தலமாக விளங்குது. 16வதாக திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாதர் கோவில், இது ஸ்ரீரங்கநாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு திருமாலோட 108 திவ்ய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாக விளங்குது. இந்தியாவோட மிக பெரிய கோவில்களில் ஒன்றாக விளங்குகிற இந்த கோவில் கிபி 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. 17வது கோவிலாக மதுரையில் அமைந்துள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இது பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 16ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் இந்த கோவிலை சீரமைச்சு விரிவாக கட்டமைச்சிருக்காங்க. 18வதாக இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற கோவில்களில் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்று பீகாரில் அமைஞ்சிருக்கிற முண்டேஸ்வரர் ஆலயம். சிவன் மற்றும் பார்வதிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் கிபி 108ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவோட பழமை வாய்ந்த கோவில்களில் இதுவும் முக்கியமான ஒன்று. 19வதாக கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற துர்கா கோவில், இது விஷ்ணு மற்றும் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். சாளுக்கிய மன்னர்களால் கிபி 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. துர்கா அப்படின்னா பாதுகாவலர் அப்படின்னு பொருள். 20வதாக லாட்கான் கோவில், இதுவும் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. இந்த லாட்கான் கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். இதில் சிவன் துர்கா அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலும் சாளுக்கிய மன்னர்களால் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது லாட்கான் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா முன்னொரு கால லாட்கான் அப்படின்ற நபர் தன்னுடைய வாழும் இடமாக இதை வச்சிருந்தார். அதனால தான் இந்த கோவில் லாட்கான் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. கர்நாடகாவில் இருக்கிற கோவில்களில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ மூலமாக இந்தியாவில் இருக்கிற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது அமைந்திருக்கிற இடத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் யார் யார் கட்டினாங்க அப்படின்றதையும் அதனுடைய கட்டிடக்கலையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஆன்மீக தகவல் கொண்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.